यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकांजलिं बाष्पवारी परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसांतकं। எங்கெங்கெல்லாம் ஸ்ரீராமாயணமும் ராமநாமமும் பாடப்படுகின்றனவோ அங்கெல்லாம் ஆனந்த கூத்தாடிக்கொண்டு தன்னுடைய வாயால் ராமநாமங்களை கூடவே ஓதிக்கொண்டு வாழ்கிறார் ஹனுமான். காடுகளிலும் மலைகளிலும் ஆங்காங்கு அவரவர் தோட்டங்களிலும் வீடுகளிலும் இப்படி பலவிடங்களிலும் பல ரூபங்களிலும் ஆஞ்சநேய சுவாமி எழுந்துருளியுள்ளார். அவர் வைகுந்தத்தையே வேண்டாம் என்று கூறியவர். ராமன் இவ்வுலகை விட்டு வைகுந்தத்துக்கு செல்லும்போது அனைவரையும் கூடவே அழைத்துச் சென்றார். அன்று சராசரங்களை வைகுந்தத்தேத்தின் ஆழ்வாருடைய பாடல். கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னெண்ணியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்கிறார் நம்மாழ்வார். இப்பூலோகத்திலிருந்து அனைவரையும் அழைத்து போகிறார். ஆனால் ஹனுமான் இன்னும் அருகே வரவில்லை. ராமர் கூட்டு கேட்கிறார், ஆஞ்சநேயரே நீர் நம்மோடு வருகிறீரா? ஆனால் ஹனுமான் மறுத்தார். ஸ்னேகோமே பரமோ ராஜன்னு துவைநித்யம் பிரதிஷ்டிதா பக்திஷ நியதா வீர பாவோ நான்யத்ர கச்சதி. ஹே வீரனே ராமா, உன்னை கண்ட இந்த கண்கள் வைகுந்தநாதனை கூட பார்க்காது. உன்னுடைய நாமத்தை பாடி இந்த வாய் வைகுந்தநாதனின் நாமத்தையும் பாடாது. நாம் பூலோகத்திலேயே இருக்கிறேன், எப்போதும் ராமாயணத்தை பாடிக்கொண்டிருக்கிறேன். ராமன் புறப்பட்டு போனார். ஆனால் அதில் வியப்பு, இந்த ஆஞ்சநேயரை கண்டு அனுகிரகிப்பதற்குத்தான் வைகுந்தநாதன் கீழே இறங்கி வந்து விட்டார் போலும். நாம் தற்போது செல்லும் கோயிலில் கோதண்டராமரும் வைகுண்டநாதரும் ஆஞ்சநேயரும் ஒரு சேர எழுந்துருளி உள்ளார்கள். வைகுந்தநாதனும் ஆஞ்சநேயரும் ஏன் இருக்க வேண்டும்? இது காரணமாக இருக்கலாமோ? வைகுந்தத்துக்கு செல்ல ஆஞ்சநேயர் மறுத்து விட்டார். அப்படிப்பட்ட வைராக்கியமுடைய ஒரு பக்தரை, ராமபக்தரை நாம் அனுகிரகிக்கணும், நாம கடாட்சிக்கணும் என்று வைகுந்தநாதனே கீழே இறங்கி வந்து இங்கு காட்சி கொடுக்கிறார். பல்லவர் காலத்து கோவில், சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில். தாம்பரத்திலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகும் மார்க்கத்தில், தாம்பரத்திலிருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தூரத்தில் ஆச்சரியமான சன்னதி. மகாரண்யம் விஸ்வரூப ஆஞ்சநேயர் சன்னதியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கோதண்டராமர் கோயில். மன்மங்கலத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம். ஆச்சரியமான கோவில், சிறு திருக்கோயில். வாசலில் தீபஸ்தம்பம். கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றுவார்கள். மற்றும் முக்கியமான பண்டிகை நாட்களில் இங்கு தீபம் ஏற்றி வைப்பார்கள். வணங்கி உள்ளே சென்றால் பலிபீடம். மேலே ராமர் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் சுதை வடிவத்தில் உள்ளார். நாற்புறத்திலும் 4 வானரோத்தமர்கள் கோயிலுக்கே காவலாக எழுந்துருளி உள்ளார்கள். கோயிலுக்குள் செல்கிறோம். முதலில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடு சேர்ந்திருக்கும் வைகுண்ட பெருமானை சேவிக்கிறோம். திருமேனி முழுவதுமே சந்தனக்காப்பு சமர்ப்பித்தா போலேயே எழுந்துருளி உள்ளார். அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹ என்று புராண ஸ்லோகம். ஒரு பக்கம் ஸ்ரீதேவி, மற்றொரு பக்கம் பூதேவி, நடுவாக வீத்திருக்கும் நாரணன் வைகுண்ட நாராயணன், வைகுண்ட பெருமான். இவ்வெம்பெருமான் தான் இங்கிருக்கும் ஆஞ்சநேயரை கடாட்சிக்கவே எழுந்தொருளியிருப்பார் போலும். வைகுந்தநாதனை தரிசித்து அடுத்து ஆச்சாரியன் சீடன், குருவும் சீடனும் அருகருகே உள்ளார்கள். ஒருத்தர் விஷக்சேனர், அருகே சுவாமி நம்மாழ்வார். விஷக்சேனர் தான் ஆச்சாரியன். அவர்தான் ரகசியத்ரயத்தையே சுவாமி நம்மாழ்வாருக்கு உபதேசித்திருக்கிறார். சீடனும் ஆச்சாரியனுமாக இருவரும் இருப்பரை தரிசித்து கொண்டோம். இனி நாம் அடுத்த நாள் கோதண்டராமரை சேவிக்கலாம், ஆஞ்சநேயரையும் தரிசிக்கலாம். தற்போது ராவணன் சீதையிடத்தே பயப்படுத்தி பேசினான். சீதே,
என் ஆசைக்கு நீ இணங்க வேண்டும், உன்னை ராணி போல வைத்துக் கொள்ளுவேன் என்றெல்லாம் பசப்பு மொழிகளை பேசினான். சீதை இணங்குவதாக இல்லை. என்ன நடந்ததுன்னு மேலே பார்ப்போம். சீதை ராவணனுக்கு வெகுவாறு உபதேசித்தாள்னு பார்த்தோம். அந்த சர்க்கம் முடிகிறது. 21வது சர்க்கம். ராமஸ்ய தனுஷ சப்தம் ஸ்ரோஷசீத்வம் மகாஸ்வனம் சதக்ரது விசிஷ்டஸ்ய நிர்கோஷம் அசநேரிவ. சதக்ரது பெருத்த இந்திரன். இந்திரன் எப்படி வஜ்ராயுதத்தை அனுப்பினால் உலகம் ஆடி போகுமோ, அது கூட நடக்கலாம் நடக்காமல் போகலாம். ஆனால் ராமனுடைய வில்லின் நாணோசை கேட்டால் ராவணா நீ நிலைத்து நிற்க முடியாது. இக சீக்கிரம் சுபர்வாணக ஜொலிதாஸ்யா இவோரகாக. ராமனுடைய அம்புகளெல்லாம் புறப்படும் போது அம்புகளாக இருக்கும், ஆனால் வந்து தலையில் விழும்போது நெருப்பு கங்குகளாகவும், அதே சமயம் விஷந்தோய்ந்த ஒரு நாகம். நாகம் தீண்டினால் எப்படி விஷமேறுமோ அப்படி இருக்கும். ரக்ஷாகுன்சி நிகநிஷந்தக புரியாமஸ்யாம் ந சம்சயா. ராவணா உன்னை மட்டும் அழிப்பார் நினைக்காதே, இந்த ராட்சசர்களே பூண்டோடு ஒழிந்து போவார்கள், இந்த நாடே இல்லாமல் போகும். இப்படி ஒரு கோரமான வதம் உனக்கு வேண்டுமா? ஜனஸ்தானே ஹதஸ்தானே நிகதே ரக்ஷசாம் பலே அசக்தேன துவயா ரக்ஷக கிருதமேத தசாதுவை. இவ்வளவு பேசுகிறாயே, இதெல்லாம் கோழையைப் போல். ராமன் இல்லாத சமயம் என்னை தூக்கி வைத்து அவன் அறியா வண்ணம் சிறைப்பிடித்துத்தானே பேசுகிறாய்? தைரியம் இருந்தால் 14,000 அரக்கர்களை ராமன் தனி ஒருவனாக ஜனஸ்தானத்தில் அழித்தான். அப்போது எங்கு போயிருந்தாய்? நீ வந்தவர்களை காக்க வேண்டியதானே. கரன் தூஷணன் முதலான 14,000 பேர் அழிந்தனர். நீர் அப்போது வரவே இல்லையே, என்ன செய்து கொண்டிருந்தீர்? ஆசிரமம் தத்தையோ சூன்யன் பிரவிஷ்ய நரசிம்ஹயோகோ கோச்சரம் கதையோர் பிராத்ரோர் அபநீதா துவயாதம. தாழ்ந்த உன்னால் அவ்விருவரும் ராமனும் லக்ஷ்மணனும் வெளியே போயிருக்கும் போது தங்கள் ஆசிரமத்தில் இல்லாத போதன்றோ நான் தூக்கி வரப்பட்டேன். இருந்திருந்தால் உன் 10 தலைகளும் இருந்திருக்காது. நகி கந்தம் உபாக்ராய ராம லக்ஷ்மணயோஸ்துவயா சக்கியம் சந்தர்சனே ஸ்தாத்தும் சுனா சார்தூலயாரிவ கிரிம் குபேரஸ்ய கதோதவாலயம் சபாம் கதோபா வருணஸ்ய ராஜ்யா. யோசித்து பார், குபேரனுடைய மலைக்கே நீ போனாலும் சரி, வருணனுடைய கடலுக்கே சென்றாலும் சரி, இனி உன்னை ராமனிடத்திலிருந்து காக்க முடியாது. அசம்சயம் தாசரதேர் விமோக்ஷசே மகாத்ருமஹ காலஹதோஷனேரிவ. ஒரு பெரும் இடி விழுந்தால் மரத்தை எப்படி காப்பாற்ற முடியாதோ, அதை போல் ராமனுடைய இடி போன்ற ஆயுதத்திலிருந்து ராவணா இனி உன்னை காப்பாற்ற முடியாது. அத்தோடு அந்த சர்க்கம் முடிந்தது. அடுத்தது 22வது சர்க்கம். கடும் கோபம் கொண்டான் ராவணன், சீதைக்கு கெடு வைத்தான். மொத்தம் 12 மாசங்கள், இன்னும் 2 மாசங்கள் தான் மிச்சம் உள்ளன. இதற்குள் நீ என் ஆசைக்கு இணங்க வேண்டும். சீதாயா வச்சனம் ஸ்ருத்வா பருஷம் ராட்சசேஸ்வர பிரத்யுவாச ததசீதாம் விப்ரியம் பிரியதர்சனாம். மிகவும் அழகி, அதனால் தான் உன்னை பார்த்தவுடன் இனி கண்ட துண்டமாக வெட்டி போடாமல் இருக்கிறேன். சீதே, நீ பேசியிருக்கிற ஓரொரு வார்த்தைக்கும் மரணம்தான் தண்டனை. இவ்வளவு நேரம் துண்டாக்கி இந்த ராட்சசிகள் உண்டிருப்பார்கள், ஆனால் எனக்கு என்னமோ உன்னை கொல்ல மனம் வரவில்லை. உன் பேரழகு, உன்னிடத்தில் எனக்கு ஏற்பட்டிருக்கிற காமம், அதனால் தான் நான் பேசாமல் இருக்கிறேன். யதா யதா சாந்தயிதா வசஹ ஸ்ரீனாம் ததா ததா யதா யதா பிரியம் பக்தா பரிபூதஸ் ததா ததா. எனக்கு மேலும் மேலும் உன்னிடத்தில் காமம் அதிகரிக்கிறபடியால் உனக்கு தண்டனை கொடுக்க மனமில்லை. ஏதஸ்மாத் காரணாது நத்வாம் காதயாமி வரானனே. நீ இப்போதே கொல்ல தகுந்தவள். ராவணனை எதிர்த்து யாரேனும் இவ்வளவு பேசியிருக்க முடியுமா? நீ யாராரை பற்றியோ சொன்னாயே, இந்திரன் சந்திரன் குபேரன் என்று. அவர்கள் அத்தனை பேரும் என்னிடத்தில் பயந்து ஓடி ஒளிந்தவர்கள். கேட்டுக்கொள், துவௌ மாசௌ ரக்ஷித்தவ்யௌமே யோவதித்தே மயா கிருதஹ தத சயனமாரோக மமத்வம் வரவரணினி. இன்னி 2 மாசம் கெடு, அதற்குள் என் ஆசைக்கு நீ இணங்க வேண்டும், இல்லையானால் கொலைதான் நிச்சயம். தாம் பர்சியமானாம் சம்பிரேக்ஷ ராட்சசேந்திரேன ஜானகீம் தேவகந்தர்வ கன்யாஸ்தா விஷேதுஹு கிருதேக்ஷணாக மாம் ஹி தர்மாத்மன பத்னீம் சசீமிவ சதீபதேஹே. இப்படி ராவணன் கூறியவுடன் சளைக்காமல் சீதையும் பதில் கூறுகிறார். இந்திராணி, அதாவது இந்திரனுடைய தர்மபத்னி சசீதேவி. அந்த சசீதேவி எப்படி இந்திரனுக்கோ,
எப்படி மகாலட்சுமி பகவானுக்கோ சரஸ்வதி பிரம்மாவுக்கோ பார்வதி சிவனுக்கோ அதை போல் நான் ராமனுக்கு மற்றொருத்தனை ஒரு நாளும் எண்ண மாட்டேன். ச த்வம் இக்ஷ்வாகுநாதம் வை க்ஷிபன்னிக ந லஜ்ஜசே சக்ஷுஷோ விஷயே தஸ்ய ந யாவது உபகச்சதி அசந்தேஷாத்து ராமஸ்ய தபசச்ச அனுபாலனாது கதம் வியாஹரதோ மாம் தே ந ஜிஹ்வா பாபசீர்யதி. எனக்கு இன்னும் ஒன்று புரியவில்லை ராவணா, என்னை பற்றி தவறான வார்த்தை பேசினாரே, இதற்குள் உன் நாக்கு அருந்து கீழே விழுந்திருக்க வேண்டும். என்னை பார்த்து தலையசைத்தாயே, உன் தலை அறுபட்டு கீழே விழுந்திருக்க வேண்டும். எட்டு திக்கிலும் இருக்கக்கூடிய திக்பாலர்களோ 33 கோடி தேவர்களோ இவர்கள் உண்மையானால் இது வெகு சீக்கிரம் நடக்கும். அசந்தேஷாத்து ராமஸ்ய தபசஸ்ச அனுபாலனாது நத்வாம் குருமித சக்ரீவத் பஸ்ம பஸ்மார்க தேஜசா. ஒரு நிமிடத்தில் உன்னை நெருப்பு கொள்ளட்டும், நெருப்படிக்கட்டும் சொல்லுவேன். ஆனால் நான் ஏன் தெரியுமா இன்னும் உன்னை சுடாம இருக்கேன்? நெருப்பு உன்னை கண்டு பயந்திருக்கலாம், எனக்கு பயமில்லை. என் கற்பு கனலாலேயே உன்னை அழித்து விடுவேன். ஆனால் நான் உன்னை கொல்லக்கூடாது. ராமன் வரவேண்டும், அவர்தான் உரிமையுள்ளவர். எனக்கு ஒரு ஆபத்தென்றால் காக்க வேண்டிய பொறுப்பு ராமனது. ஆகவேதான் காத்திருக்கிறேன். அவர் வரட்டும், அவர்தான் என்னை சிறைமீட்டு செல்ல வேண்டும். சூரேண தனத பிராத்ரா பலைகி சமுதிதேனச்ச அபோக்கிய ராமம் கஸ்மாச்சு சித்தஹார சௌரியந்தயா கிருதம். நீ ஏதோ புலஸ்தனுடைய வம்சத்தில் பிறந்தவனாமே, குபேரனுக்கு உடன் பிறந்தவனாமே, இப்படிப்பட்ட பெருமகளை வைத்துக் கொண்டா இகழத்தக்க இந்த செயலை செய்கிறாய்? என்னை தூக்கி வந்தது குற்றம், மற்றொருத்தனுடைய மனைவியை தான் ஆள நினைப்பது அதைவிட குற்றம். நீ இப்போதே ஒழிந்து போவாய், நல்லதனமாக போய் ராமனை பற்று என்று மேலும் கூறினாள். கோபத்தால் சிவன்தான் ராவணன் உவாச்ச ராவண சீதாம் புஜங்க இவ நிஸ்வசன்னு. ஒரு பெரும் பாம்பு மூச்சு விடுகிறா போலே மேலும் கீழும் ராவணன் மூச்சு விட்டான். அனையே நாபிசம்பன்னமர்த்தஹீனம் அனுவிரதே நாசயாம் நியமத்யத்வாம் சூர்யா சந்தியாம் இவௌஜசா. எப்படி சூரியன் சந்தியா காலத்தில் வரும்போது அதனுடைய தேஜஸ்ஸு குன்றி விடுகிறது, அதனுடைய ஒளி குன்றும், அதே போல ஒரு நிமிடத்தில் உன்னை இல்லாமல் ஆக்குவேன். ஏற்கனவே உன் ராமன் ஒளி குன்றி கிடக்கிறான். அப்படி எல்லாத்தையும் இழந்து, தகப்பனை இழந்து, நாட்டை இழந்து, தம்பிகளை இழந்து, செல்வத்தை இழந்தவன் ராமன், அவன் பின்னால் ஏன் போய்கொண்டிருக்கிறாய்? ஏகாட்சியம் ஏகர்ணாம் ச கர்ண பிராவரணாம் ததா கோகர்ணியம் ஹஸ்திகரணியம் ச லம்பகர்ணியம் அகர்ணிகாம் சந்ததர்ஷ ததசர்வா ராட்சசீர் கோரதர்சனாக. உடனே ராவணன் அருகில் இருந்த எல்லா ராட்சசிகளையும் கூப்பிட்டான். ஒருத்திக்கு ஒரு கண், ஒருத்துக்கு ஒரு காது, ஒருத்துக்கு தலையே வயிற்றில் இருக்கிறது, ஒருத்தி இமய பர்வத்தத்தை போல பெருத்திருக்கிறாள். இப்படி இருக்கிற ஒருத்தொருத்தியும் அருகே கூப்பிட்டான். ததா குருத்த ராட்சசியா சர்வாக்ஷிப்ரம் சமயத்தியவா பிரதிலோமானுலோபைச்ச சாம தானாதி பேதனைகி. ராட்சசிகளே, 700 பேரை வேலைக்கு வைத்துள்ளேன், நீங்கள் என்ன செய்வீர்களோ? கையால் அடிப்பீர்களோ? நாக்கால் குத்துவீர்களோ? ஈட்டியால் தீண்டு விடுவீர்களோ? சாம தான பேத தண்டம், எதனாலும் சரி, இன்னும் இவள் 2 மாசத்துக்குள் இணங்க வேண்டும். ஆவர்ஜயத வைதேகின் தண்டஸ்ய உத்தியமனேனச்ச இதி பிரதிசமாதிஷ்ய ராட்சசேந்திர புனப்புன என்று மறுபடியும் மறுபடியும் ராட்சசிகளுக்கு சொல்லிவிட்டு ராவணன் கோபமாக அசோகவனத்தை விட்டு வெளியேறுகிறான். அப்போது ஒருத்தி தான்யமாலினின்னு பேர், அவள் வந்து ராவணனை கட்டி அணைத்து, என்ன இந்த அற்பமானிடப்பதர், இவளிடத்தில் போய் கெஞ்சி கொண்டிருக்கிறாய், நான் இருக்கிறேன், என்னோடு அனுபவிப்பதற்கு வா, ஏன் இந்த பெண் மானிட பெண்ணை போய் தடுகிறாய் என் அவள் கூறி பிடித்திழுத்தாள். அவளையும் தள்ளி ராவணன் சிரித்து கொண்டே போகிறான். இச்சதீன் காமயானஸ்ய பிரீதிர்பவதி சோபனா ஏவமுக்தஸ்து ராட்சஸ்யா சமுக்ஷிப்தஸ்தோ பலி பிரஸ்திதா சதசக்ரீவா கம்பயன்னிவ மேதினி. நடந்தபோது பூமி நடுங்க தன் அந்தப்புறம் இலங்கைக்குள்ளே புகுந்தான். நினைவெல்லாம் சீத பேரிலே, எப்படியாவது அவள் ஆசை கிணங்க வேண்டும் என்று நினைத்து போகிறான். மறுபுறத்தில் சீதை ஹோவென்று புலம்பத் தொடங்குகிறாள். கேட்போம்.